அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இரண்டாம் பகுதியான 14 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்குது? மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4 பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல கிரகநிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படிங்கிற முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல கிரகநிலைகள் ரீதியாக பார்க்கும்போது என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலை அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை என்பது மன நிம்மதியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பண பிரச்சனைக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கறத கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவும் என்பதால மீனராசி சேர்ந்த அனைவருக்கும் இது ஒரு சிறந்த காலகட்டம். இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி என்னதான் பிரச்சனைகள் இல்லைனாலும் கூட கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு கவலை அளிக்குங்க. அதே மாதிரி 3 வாரத்தில் சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால குணமாக கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்தவர்கள் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட இருக்கு என்பதையும், நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் ஒருவருடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இரண்டாம் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல ஜீவனாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதாலும், ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் உள்ளதாலும், அலுவலகத்தில் உழைப்பு சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. குறிப்பா மீனராசியினருக்கே உரிய மன உறுதியும் சாதுரியமும் அத்தகைய தருணங்கள்ல உங்களுக்கு உதவும் விதமா அமைஞ்சிருக்குது. வேலை மாற்றம் விரும்பும் மீனராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குறிப்பா இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் அந்த முயற்சிகளை ஈடுபடுவதற்கு இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் ஒரு சிறந்த வாரமா அமைஞ்சிருக்குது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல 3 மற்றும் 4 வாரங்கள என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்தையில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட விற்பனையும் லாபமும் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராதாங்க நீடிக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் லாபகரமான மாதமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபடுவதற்கோ அல்லது புதிய கிளை ஆரம்பிப்பதற்கோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமா இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைய இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இரண்டாம் பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல காரணங்களால ஏற்பட்ட பின்னடைவு இந்த மாதம் நீங்கி விடுதுங்க மீனராசிக்காரர்களுக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னா வருமானமும் சிறிதளவு அதிகரிக்க இருக்கு என்பதால இந்த வருமானத்தை வைத்து செலவுகளை மேற்கொள்வது சிறந்ததா அமையும். ஆடம்பர செலவிற்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கிய பிறகு அதை அடைக்க முடாமல் படாது பாடப்பட வேண்டி இருக்குங்க. அதனால இப்பொழுது கிடைக்கும் வருமானத்தை வைத்து வரும் செலவுகளை சமாளிப்பது சிறந்ததா அமையுது கலைத்துறையினருக்கு. அதே மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கிரக நிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளதுங்க. இதனால பார்த்தோம்னா புதிய படங்களை தயாரிப்பதற்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமா இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. திரையரங்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு லாபகரமாக மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள என்ன மாதிரியான பலாபலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 வாரமுமே கட்சியில் செல்வாக்கு உயருங்க. அதே மாதிரி தொண்டர்களின் ஆதரவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீடிக்க இருப்பதால பிரச்சனை இல்லாத வாரங்களா இந்த 2 வாரங்களுமே அமைஞ்சிருக்குது மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தோட கடைசி வாரமான 4 வாரத்துல பொறுப்புல பதவி ஒன்றை ஏற்பதற்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று விளங்குதுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சரி பொருளாதார வாழ்க்கையிலும் உயர்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. என்னதான் இருந்தாலும் கூட கட்சியில் எவரிடமும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பத்தியோ அல்லது சொந்த வாழ்க்கையை பத்தியோ கூறாமல் இருப்பது சிறந்ததா அமையுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல சாதுரியம் தான் முக்கியமே தவிர வாய்ப்பேச்சு முக்கியம் இல்லாதனால
பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டமா அரசியல் துறையினருக்கு இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் 2 பகுதியான 14 நாட்கள் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் நீடிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேல் படிப்பிற்கு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற துறையில இடம் கிடைக்க இருப்பதும் இதனால அதற்கான கடின முயற்சி தேவைப்பட இருக்குது என்பதையும் மறந்து விடாதீங்க. இந்த படிப்பு தான் நாளைக்கு உங்களுக்கு உதவும் என்பதையும் மறந்து விடாம உங்களுடைய முழு கவனத்தையும் சமூக வலைதளங்களையோ அல்லது செல்போன்லயோ நண்பர்களையோ ஈடுபடாம முதல் முக்கியத்துவம் படிப்பிற்கு கொடுத்துவிட்டு அந்த வேலையை முடித்துவிட்டு அதற்கு பிற நண்பர்களிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் வெளியில் செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக வலைதளங்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் உங்களுக்கான படிப்பிற்கான வேலையை முடித்துவிட்டு அதற்கு பிறகு செயல்படுவது சிறந்ததா அமையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காடுது. அப்படி இல்ல அப்படின்னா தேர்வுகள்ல குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 2 பகுதியான 14 நாட்கள் கிரக நிலைகள் ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்களும் விவசாயத்துறை சேர்ந்தவர்களுக்கு அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்கள்ல வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் பலனும் கிடைக்கும் பட்சத்துல நீங்க தீவிரமாக மும்முரமாக ஈடுபடலாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. வயலை பார்த்தாலே இந்த உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா பயிர்கள் நன்கு செழித்து வளர இருக்கும் பட்சத்துல உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதால இன்னும் சில நுணுக்கங்களை விவசாயத்தில் ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்ற இருக்கு என்பதாலும் அது மாதிரியான இன்னும் பல யோசனைகள் உங்களுக்கு தோன்ற இருப்பதால இன்னும் புதிய விவசாய நிலம் வாங்கலாமா அல்லது மண்மனை வாங்கலாமா இந்த லாபத்தை வைத்து அப்படிங்கிற பல சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மீனராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள்ல சென்ற மாதத்தில் ஏற்பட்ட நன்மைகள் அனைத்து இந்த மாதத்திலும் உங்களுக்கு நீடிக்க தாங்க இருக்குது. குறிப்பா உடல் நலன் திருப்தி அளிக்கும் விதமா அமைய இருக்குது. சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மாதிரி ஏற்படும் போது உடனே மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சை எடுப்பது சாலச் சிறந்ததா அமையுது. மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரங்கள் கிரக நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பட்சத்துல கவலைப்படும் அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டங்கள உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அதே மாதிரி வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கும் ஒரு சிறந்த காலகட்டமா இந்த ஜூலை மாதம் 3 மற்றும் 4 வாரம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2 பகுதியான 14 நாட்கள் கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் அறிவுரையை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சிங்க. அதே மாதிரி சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீனராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தினமும் ஸ்ரீ சுந்தரகாண்டம் அல்லது தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் படித்து வந்தால் போதுங்க. இவை அனைத்துமே மகத்தான மந்திரபூர்வ சக்தி வாய்ந்த பரிகாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம காலை மாலை இரு வேளைகளிலும் 108 தடவைகள் ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய மற்றும் ஸ்ரீராமா எனும் திவ்ய நாமங்களை சொல்லி பூஜித்து வருவதும் அதி அற்புத பலனை அள்ளித்தரும் பரிகாரமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் நீராடிய பிறகு ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க, மாலையில் அனுமன் சாலிஷ் படித்து வருவதும் மிகச்சிறந்த பரிகாரமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியர் தினமும் அவதார புருஷரான ஸ்ரீமத் நிகாமத் மகாதீசிகரின் சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஹைக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்லி வர வேண்டுங்க. பெண்மணிகள் காலையில் நீராடிய பின்பு ஒரு சர்க்கமாவது ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் படிப்பதும் மாலையில் ஸ்ரீ அபிராமி அந்தாதி மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி வருவதும் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது மீனராசிக்காரர்களுக்கு.